அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்களின் பணியிடங்களை குறைக்கும் புதிய அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பனை நேரில் சந்தித்த சங்க நிர்வாகிகள் மனு ஒன்றையும் அளித்தனர். விவசாயிகள் அதிக அளவில் மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிக்க முன்வர வேண்டும் என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா கேட்டுக் கொண்டார். தஞ்சாவூரில் கோத்ரேஜ் நிறுவனத்தின் பாமாயில் பழக்குலை கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தவர். இதன் மூலம் எண்ணெய் பனை விவசாயிகளின் லாபம் அதிகரிக்கும் என்றார். தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மகப்பேறு மருத்துவ கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் இருவர் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் ஏற்பட்டுள்ள உரசல் குறித்து அமைச்சர்கள் அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தி அவர் இதை கூறினார். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் இன்று நள்ளிரவு முதல் உள்ளூர் வாகனங்களுக்கான 50 விழுக்காடு கட்டணம் வசூல் அமலுக்கு வருகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள உள்ளூர் மக்கள் ஒருபோதும் சுங்க கட்டணம் செலுத்த மாட்டோம் என்பதில் உறுதியாக உள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உரிய நேரத்தில் பெய்து வரும் பருவமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதையடுத்து நடவு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள விவசாயிகள் IR8 பாரதி போன்ற நெல் வகைகளை பயிரிட்டு வருகின்றனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியின் மன்னாடிப்பட்டு கொம்யூன் பகுதிக்குட்பட்ட மதுக்கடைகளை நாளை வரை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நாளான 13 தேதி மதுக்கடைகளை மூட புதுச்சேரி கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. வேங்கை வயல் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளாகியும் இதுவரை எவரையும் கைது செய்யாதது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மனிதாபிமானமற்ற முறையில் நடந்த இந்த விவகாரம் குறித்து அறிக்கைகளை மட்டும் பெற்றுக் கொண்டிருக்க முடியாது என நீதிமன்றம் தெரிவித்தது. சிதம்பரம் அருகே கோவிலாம்பூண்டி பகுதியில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் போலி சான்றிதழ்கள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் குறித்து CBCID போலீசார் விசாரணையை தொடங்கினர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனையில் மேலும் பல போலி சான்றிதழ்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.